வணக்கம், வெல்கம் பேக் டு விஜய் மிக்ஸ்ட் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பணம் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, பெண்களினுடைய உரிமை தொகை 1000 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க, 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஆக்சுவலாக வந்து என்ன நடந்தது அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் ஒரு மோசடி வந்து நடந்திருக்கு. என்ன மோசடி அப்படின்னா, கூலித்தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட ஒரு நபர் வந்து கால் பண்ணி பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பெண்களினுடைய உரிமை தொகை வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு, அதனால எனக்கு நீங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லி அது நீங்க தானன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருவோம், அதனால வந்து நான் கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுங்க, பேங்க் டீட்டெயில்ஸும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் நம்பி அந்த பெண்மணி வந்து சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண்மணியினுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டெபிட் கார்டு நம்பரையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஆக்சுவலாக எதுக்கு கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து இந்த உரிமை தொகைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு போல, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம், அதனால நம்மளுக்கு வந்துருச்சு போலன்னு சொல்லி நம்பி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த போன்ல கேட்கக்கூடிய நபர் கேட்ட நபர்கிட்ட வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கிறாரோ அதை வந்து நம்பி அவங்க சொல்லிடுறாங்க. அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஆன்லைன்ல அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அந்த திருட்டு நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆன்லைனில் என்னென்ன வேலை பார்க்கணும் அது எல்லாமே பண்ணிட்டு உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு நம்பர் மட்டும் வரும், அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, ஓடிபி நம்பர் வந்திருக்கு. அது வந்து ஒரு ஓடிபின்னு மென்ஷன் பண்ணாமல் உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த 4 நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லி சொல்லிடுறாரு. அதையும் நம்பி அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோனில் வரக்கூடிய மெசேஜை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன கொஞ்ச நேரத்தில் 2-3 மெசேஜ் வந்து அந்த பெண்மணிக்கு வருது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மொத்த பணம் மொத்தம் 15,000 ரூபாய் அவங்க வச்சிருந்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்ல இருந்த 15,000 ரூபாயும் வந்து டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அது மெசேஜ் இங்கிலீஷ்ல வந்தனால அது என்னன்றது தெரியாதனால பக்கத்துல வந்து கொடுத்து இந்த மாதிரி 2-3 மெசேஜ் வந்திருக்கு, ஏதோ 15,000 போட்டிருக்குது என்னன்னு சொல்லி கேட்க போனா, அப்பதான் வந்து சொல்றாங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்து போயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க கூட சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து ஷாக்கான அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப பதட்டமாகி நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பி அங்கே இருக்கிற யார்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது இந்த கதையெல்லாம் வந்து அவங்கள போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதன் மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உரிமை தொகை சம்மந்தமாக உங்களுக்கு யாராவது ஃபோன் கால் பண்ணி நாங்கள் வந்து பேங்க்லேருந்து கூப்பிட்றோம், அங்கேருந்து கூப்பிட்றோம், இங்கேருந்து கூப்பிட்றோம், எங்களுக்கு வந்து இந்த தகவல்கள்லாம் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த அமௌண்ட் 1000 ரூபீஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி கால் அட்டன் பண்ணோடனே கண்ணை மூடிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வழி. கொஞ்சம் பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நம்ப வைக்கிற மாதிரி என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் அவங்க பேசிடுவாங்க. அந்த மாதிரி வந்து தகவல்கள் வந்து யாருமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது பயோமெட்ரிக்னு சொல்லக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த 1000 ரூபீஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து ஃபோன் பண்ணி யாரும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து யாராவது இந்த மாதிரி தெரியாமல் கால் பண்ணி இந்த மாதிரி தகவல்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. இது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ பதிவு வந்து உண்மையிலே ஒரு உபயோகமான ஒரு தகவலாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது போல் வேறொரு உபயோகமான தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.